Hello, my dear friends. Happy morning to one and all. Today, I'm going to show you the breakout strategy. Even today is the live trading session. I'm going to trade live. I have picked these stocks. Here you can see Canara Bank, PNB, ICICI, Axis, ONGC, ITC, Bharati Airtel. So, please, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணேன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதே சமயத்தில் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து மேலே ஓப்பன் ஆகி 35 சம்திங்கில் ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இன்னித்த டவுன் ட்ரெண்டில் போயிட்டு டெய்லி கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் டவுன் ட்ரெண்ட். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தட் அட்லீஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் மேலே போகணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஷார்ட் போகலான்றேன். ஷார்ட் இன் த சென்ஸ் செல் பண்ணி பை பண்ணுறது. கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க, நான் என்ன மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறேன்றது பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை டச் பண்ணும், ஓகே, அதை கிராஸ் அதை டச் பண்ணி அதை கட் பண்ணி கீழே போகணும், அப்போ என்ட்ராங்க. ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி கட் பண்ணி கீழே போய் ஓப்பன் ஆகும், கீழே போய் என்ட்ராங்க. இருக்கிற போது பார்த்து ஆக்சுவல் இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். கீழே போது ஃப்ரீடம் வாட்ச் 15 மினிட்ஸ் கேண்டில் என்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் பாரதி ஏர்டெல். என்னடா 0.25 அபவ் 0.25 பிலோன்னு சொல்லி சொன்னானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணலாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்லி ரிஸ்கி ட்ரேடு. இதை வந்து பார்த்து நீங்கள் பண்ணணும். கவனமா பண்ணும். Here we go. சரியான ஒரு மூமெண்ட் இருக்கு. இதான் மக்களே, இதான் ஒரு ரிஸ்க். அது ஒன்று மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து சரியான மூமெண்ட் இந்த மாதிரி டைமில் 0.25 கம்மி அதிகமாக இல்லைங்க. அதுக்காக தான் எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க.
ஃபுல் டைம் என்ட்ரின்னு நினைவேன் போட்டு வச்சிருக்கிறது. ஹலோ கைஸ், உங்களுக்காக பிரத்யேகமாக ட்ரேடிங்கில் இறங்குறேன். ப்ளீஸ் டூ வாட்ச். பார்ப்போம் நம்ம டவுனில் போதாக இந்த ப்ரைஸில் இது ஆர்டர் புக்காக இருக்கு. 3.83 எல்லோரும். நான் வந்து இந்த வீடியோவை ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆகிட்ட பிறகு காட்டுறேன். லாஸ் ஆனாலும் கண்டிப்பாக காட்டுவேன், டோன்ட் வரி. அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் கோ டவுன். ஏன்னா மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை தான் கிடது. டார்கெட் இஸ் கோயின் வச்சு ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. Awesome. Target have been achieved and today my profit is 5200. I'm closing the session. Thanks for watching this video. Please do subscribe. If you like this video, please like this video and share with your friend circle. Na ena strategy use pannanradha solirren, already sonnen nenikiren. And காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் வந்து 15 மினிட்ஸ் கழித்து என்எஸ்சியில் எந்த ஸ்டாக் வந்து முதல்ல நிஃப்டி 50, ஆக்சுவலாக என்எஸ்சி வந்து மேலே ஓப்பன் ஆகி 35.35 0.38 மேலே க்ரீனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுனில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ தாட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ அதானி போட்டு லூப்பின் பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா பெல்லு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. யூஸ்வலாக நெக்ஸ்ட் 50 நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். அண்டு அதானி பவர் மிட் கேப் 50 இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன் மோர் திங், நான் இண்டெக்ஸ்லேயும் போய் பார்த்தேன் அதில் எது நெகட்டிவில் இருக்கணும் போது பிஎஸ்யூ பேங்க்லேயும் கொஞ்சம் நெகட்டிவ் சைட் நிறையவே இருந்துச்சு. அதில் சிண்டிகேட் பேங்க், ஐடிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமும் பார்த்தேன். அப்போது கனரா பேங்க்கும் நெகட்டிவில் இருந்தது பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கும் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க, எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எது வந்து மூமெண்ட் ஜாஸ்தியாக கொடுக்குது, எந்த ஸ்டாக் வந்து அந்த வாலடிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதில் எது வந்து கரெக்டாக டவுன் ட்ரெண்டுக்கே போயிட்டே இருக்குது, கரெக்டாக மார்க்கெட் படியே போயிட்டுருக்கு, என்எஸ்சி படியே போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதில் எந்த ஸ்டாக் தான் கீழே போயிட்டுருந்தது. ஃபர்ஸ்ட்டு 15 கேண்டில் எடுத்துக்கிட்டேன். 15 கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ கீழே வந்துட்டு இருக்கும் போதே நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவில் நானும் போடுவேன் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆர்டர் எப்படி வாங்கினேன்றது, அந்த ஸ்டாக் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கினேன் எப்படி கால்குலேட் பண்ணேன்றது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி போட்டேன் அப்படின்றதும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் கைஸ், நீங்கள் வந்து மேபி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும், அதாவது பிகினர்ஸாக இருந்தாலும்,
இதை பார்த்துட்டு உடனே ஓ ப்ராஃபிட் காமிக்கிறான் இவன், ப்ராஃபிட்டு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஈஸி இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஈஸி தான் சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை போட்டு பணத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. எப்பவுமே பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன், வாட்ச் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது ஒன் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். 15 minutes கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் 15 minutes கேண்டில் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்டர் ஆகணுன்றது. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதிகப்படியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் கிடச்சிரும், ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் ப்ராப்பரான என்ட்ரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ், ப்ராப்பரான ப்ராஃபிட் புக்கிங், ப்ராப்பராக எங்கே நான் எக்ஸிட் ஆகணும் அது நீங்கள் கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் அந்த பெல் ஐக்கான், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னா அது தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது ஒரு சின்ன வேலை, கொஞ்சம் டைம் ஒதுக்கி செஞ்சுருங்க. என்னடா நான் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களில் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண லைக் பண்ண பண்ண பல பேர் பார்ப்பாங்க, யூடியூப்பில் பலருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு நிறைய மணி லூஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் ப்ராப்பரான எக்ஸிட், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட தெரியாமையும் ரிவென்ஜ் ட்ரேட், ஓவர் ட்ரேட் பண்ணியும் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி லாஸ்க்கு மேலே லாஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டு அதெல்லாம் பார்த்து என்கிட்ட சிலர் ஐடியாஸ் கேட்ட பிறகு தான் நான் வந்து இந்த வீடியோ போடணும்னு ஆரம்பித்தேன், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. அது மட்டும் சொல்லாமல் இந்த சேனலை இன்னும் மேன்மைப்படுத்தணும்னே நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னா ஆடியன்ஸ், மக்கள், இவங்க பார்க்குறாங்க இவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான், இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் என்கரேஜிங்காக மற்ற விஷயங்களில் பண்ண முடியும். நான் இது முழுக்க முழுக்க பண்ணுறது எல்லோருக்கும் நலன் கருதி தான் நான் பண்ணுறேன். ட்ரேடிங்கில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, அண்ட் பிகினர்ஸ்க்கு நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதையும் பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு முழு மனதோடு நான் நம்புகிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். லவ் யூ ஆல்.